அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. வணக்கம் மக்களே. டே டுகே கிட்ஸு 90s கிட்ஸ் மோடில் நாளைக்கு ஷார்ப்பாக 6:00 வர்றோம். நம்ம சம்பவம் அப்படின்னு நம்ம டிஆராக கொண்டாடக்கூடிய எஸ்டிஆர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. சொன்ன மாதிரியே கரெக்டாக 6:00 ஷார்ப்பாக, அதாவது டைமிங்கில் கிங்குன்ற மாதிரி. ஏன்னா பாதி பேர் இந்த டைமிங்கில் வருதுன்னு சொல்லுவாங்க, வராது கரெக்டாக ஒரு நிமிஷம் முடிச்சுருவாங்க. பட் நம்ம எஸ்டிஆர் வந்து கரெக்டாக சொன்ன டயத்தில் அப்டேட்டை விட்டார். ஸோ அதுதான் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அஸ்வத் மாரிமுத்துடைய இயக்கத்தில் சிம்பு அவர்களுடைய படம் ஓகே ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம சிம்பு எப்போ பார்த்தோம் ஹீரோவா? ஹீரோவா பார்த்ததுதான் போன வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து ஜனவரி வந்து ஜனவரி எண்டில் பார்த்ததுல. ஆனால் அதுமே டபுள் ஹீரோ சப்ஜெக்ட், இதே சிங்கிள் ஹீரோனா வெந்து தணிந்தது காடு போடு அந்த மாதிரியான இதாக இருந்தது அது. அண்ட் அதுவுமே என்ன ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சிம்பு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கம்பேக் கொடுத்ததுலேருந்து மாநாடு வந்து தணிந்தது காடு அப்புறம் இங்கே பத்து தலைன்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் மிகப்பெரிய லெவலில் வசூல் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொன்னோம். அண்ட் கொஞ்சம் ஸ்லோவானாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா பத்து தலை டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான், அதுக்கடுத்து சிம்பு படம் பண்ண மாட்டாரு, வழக்கம் போல திரும்பவும் ஸ்லோ ஆயிட்டாரா என்னப்பா இவர் ஒரு மைண்ட் செட்டை புரிஞ்சிக்கவே முடியலையே, திடீர்னு கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு மணிரத்னம் காம்போல வராரு. உலகநாயகன் இந்த காம்போல டக்லைஃப் படத்துல வந்து அவர் முக்கியமான கேரக்டர் அப்படின்னு அந்த போட்டோலாம் கூட வந்திருந்தது. ரைட்டு, நம்ம காலை மோட்ல இருக்காரு சிம்பு, படம் பயங்கர பீக்கா இருக்க போகுது அப்படின்ட்டு ரசிகர்கள்லாம் ஃபயர் விட ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலும் இதுவுமே ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்டா இருக்கு, திரும்பவும் எப்போ சோலோவா பாக்குறது அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் தேசிங் பிரியசாமியுடைய டைரக்ஷன்ல அந்த ஒரு படம் ரஜினிக்காக எழுத ஸ்கிரிப்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தினுடைய ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. பட் பெரிய அப்டேட் எதுவுமே இன்னும் வராம இருக்கப்ப சிம்பு திடீர்னு ஒரு ட்வீட் போட்டாரு. என்ன ட்வீட்டு டக்குன்னு எல்லாரும் போய் தெரிய போய் பார்த்தோம் அப்படின்னா, தம்மு மன்மதனு வல்லவனு அண்ட் விடிவி போட்டாரு. அஸ்வத் மாரிமுத்து இப்போ ஏஜிஎஸ் அஸ்வத் மாரிமுத்துவும் தொடர்ச்சியா அடுத்து சிம்பு வச்சு படம் பண்றாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஆமா, அனௌன்ஸ்மெண்ட் மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே இருந்தது. சோ அதுல அவர் சொன்ன குறியீடு மாதிரி அந்த தம்மு தம்மு படத்தினுடைய அந்த ஒரு சிம்பிள் சிம்பிள் ஆகட்டும், இந்த மச்சி கரெக்டர் மாதிரி இந்த ஒரு சிம்பிள், கழுத்துல அதே பிளேடு போட்டாங்க, செயின் போட்டு வந்திருந்தாரு, சைக்கிள் செயின், சைக்கிள் செயின், அதெல்லாம் மன்மதன் வல்லவன்ல வர மாதிரி அதே மாதிரி கர்ச்சீஃப், இந்த கருப்பு கலர் அதெல்லாம். ஐயோ, அதெல்லாம் ஸ்கூல்ல கட்டிட்டு அடி வாங்கிருக்கேன் மிஸ்டர். நானும் கட்டுறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவே பார்த்து அடிச்சிட்டாங்க, அதனால ஸ்கூல் வரைக்குமே போகல அதெல்லாம். அப்புறம் அந்த கர்ச்சீஃபும் அதெல்லாம் சிம்பிள் தான் ட்ரெண்ட் பண்ணாரு. இந்த கர்ச்சீஃப்ல ஈரத்துணியை சுத்திக்கிட்டு சொல்லு சொல்லு அடிப்பாங்க பாத்தீங்கன்னா, அதான் வைப்பு இல்ல, அதெல்லாம் சமய அடி வாங்கிருக்கோம், அது வேற விஷயம். சோ அந்த மாதிரி ஒரு பியூர் கெட்டப்ல இப்ப வந்திருக்காரு. ஃபேஸ் மட்டும் ஒன்னு ரிவீல் பண்ணல, பட் ஆனா இதுல தெரியுது பாதி ஃபேஸ் தெரியுது. ஏன்னா இப்போ ஆனா லுக் ரிவீல் ஆகும். ஏன்னா வந்து அந்த தக் லைஃப்ல வந்து அதை கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த லாங் ஹேர் வச்சுட்டு அப்படிலாம் போட்டிருக்க பிரைட்ஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட அந்த லுக்கில் தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் டவுட்ஸும் வருது. இப்போ சிம்பு போட்டிருந்த மாதிரியே தம்மு மன்மதன் வல்லவன் விடிவி போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட இதில் தம்மு வந்து ஒரு கமர்ஷியல் படம், மன்மதன் வந்து ஒரு ஒரு மாதிரியான சிவப்பு ரோஜாக்கள் மாதிரி அந்த மாதிரியான படம், வல்லவன் ஒரு பக்கா கமர்ஷியல், விடிவி வந்து ஒரு லவர்ஸ்க்கான படம் இப்போ வர ஓடிட்டு இருக்கு. ஆமா, 1000 இன்னும் ஆக்சுவலாக என்னன்னா ரீ ரிலீஸ் ஆகி 1000 நாள் இன்னும் நிறைய தியேட்டர்ஸ்ல என்னன்னா ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. அதுதான் இங்க பல காதலர்கள் வந்து இன்னுமே கப்பல் கப்பலா போய் பார்க்குற ஒரு திரைப்படம். படம் பாக்குறாங்களோ இல்லையோ, சிம்பு பாக்குறதுக்கு, சிம்பு அண்ட் த்ரிஷாவை பாக்குறதுக்காக அந்த ஸ்கிரீனுக்கு வர்றது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயமாவே இருக்குது. ஸோ யா, வினை தாண்டி வருவாயா ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மோதிரம் பாத்தீங்களா, அந்த ரிங், அந்த ப்ளூ கலர், எஸ் அந்த ப்ளூ கலர் என்னன்னு வருது, ஜெஸ்ஸியோட சாரி, எஸ் அதுதான் வினை தாண்டி வருவாயா ரெஃபரன்ஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். தங்களுடைய பழைய படங்கள் இருக்கிற, இப்ப நம்ம விஜய் எடுத்துக்கலாம், போட் படம்னா அவர் முக்காசி படங்கள்ல கில்லி படத்துடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி விஜய் சிம்புவை வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு இருக்கும் போது, அஸ்வத் மாரிமுத்து இதுக்கு முன்னாடி ஓமை கடவுளை பண்ணிருக்காரு, இப்ப ரெண்டாவது படம் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து இப்போ நம்ம விண்டேஜ் சிம்புவை திரும்பவும் இருக்கு, ஏன்னா உடம்பு குறைச்சிட்டாரு, எங்கே செம்மையாக இருக்காரு. ஸோ நம்ம தம் படத்தில் மன்மதன் வல்லவன் இந்த படங்களில் பார்த்த சிம்புவை, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ்
ஹிட்டான சில காட்சிகளை வச்சு ஒரு பக்கா என்டர்டெயின் கொடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க ஹேஷ்டாக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கா என்டர்டெய்னர் படமா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா சிம்பு படத்தை தனியா சோலோவா நம்ம கத்தி என்ஜாய் பண்ணி ரொம்ப நாளா வெந்து தெரிஞ்சதுக்காவது ஒரு மாதிரி டானான படம். ஆனால் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மாநாடு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், ஸோ ரொம்ப தியேட்டர் மெட்டீரியலா என்ஜாய் பண்ண படம் அப்படின்னா ட்ரிபிள் ஏ மாசா ஓப்பனிங் சீன்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லலாம். நான் வந்து பார்த்ததுல வேற வெறித்தனமான படம் எனக்கு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த சிம்பு படம் தான் ட்ரிபிள் ஏ நான் சொல்லுவேன் இன்னைக்குமே. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர் அந்த எல்லா என்ன சொல்ற ஒரு ட்ரெடிஷ்னல் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கிற ஒரு படமா இது வரும் அப்படின்னு நானும் நம்புறேன். பட் எனக்கு இது வந்து என்ன ஜானரில் கொண்டுட்டு போவாங்களோ அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. ஃபேன்காக ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக வச்சு மாஸ் சீன்ஸு அவருடைய பழைய படங்களில் இருக்கிற ரெஃபரன்ஸ் இதை வச்சு மட்டுமே போகுமா இல்லை தனியாக ஸ்டோரி இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம நிறைய படங்களில் பார்க்குறோம் பழைய சீன்ஸை வச்சே உபயோகி தள்ளி விட்டுருலாம். தேட்டரில் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, அவருடைய ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, தேட்டர் மொமெண்ட்ஸ் அந்த ஹையை மட்டும் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்க போகுது அப்படின்றது. இன்னொன்று இதில் வந்து அவங்க மியூசிக் டைரக்டர் யாரும் மென்ஷன் பண்ணலை. யார் யாரும் யுவனா தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கு. ஏன்னா மன்மதன் வல்லவன் ரெண்டுமே யுவன் தான். விடிபி வந்து ஏஆர் ரகுமான் பண்ணாரு. தம்மு வந்து ஸ்ரீகாந்த் தேவ் யாரும் தெரியல, தம்மு மட்டும் யாருன்னு. ஸோ யுவன் சிம்பு காம்போ அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்கு. சிம்புவோடைய ட்வீட் நம்ம பார்க்கும்போதே 90s கிட்ஸ்லாம் நான் என்னுடைய பழைய ஃபார்ம்ல வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பழைய ஃபார்ம்ல டக்கு நேரத்துக்கு ஞாபகம் வருது யுவன் தான். சிம்பு யுவன் காம்போ சேர்ந்தாலே எப்போ சொல்லதான் அனிருத் பண்ணுவாரா இல்ல யுவன் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு யோசனை வந்தது. கண்டிப்பா அனிருத்தா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஏஜிஸ் நிறுவனத்துல அனிருத் வரைக்கும் ஒர்க் பண்ணதே இல்ல. பிளஸ் சிம்புவும் இருக்காருன்றப்ப சிம்பு யுவன் காம்போ தான், ரெண்டு பேரும் திரும்ப சேருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் இருக்கு. ஏன்னா யுவன் வந்து இப்போ நல்ல ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சில வருடங்களை கூட கருடன் எல்லாம் நல்லா தான் பண்ணிருந்தாரு. எனக்கு என்ன யுவன் அவர்களோட இன்னுமே அந்த ஃபார்ம் அந்த பழைய இன்னும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏழு கடல் ரெண்டு பேர் சேரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை. சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா பால் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா மற்ற நடிகர்களுக்கு ஒர்க் பண்றதும் சிம்புக்கு ஒர்க் பண்றதும் வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம இதுக்கு முன்னாடியான படங்கள்ல பார்த்துருப்போம். ஸோ அவங்களுடைய கூட்டணி இதில் வரணும், அது ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஆசையும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்க இந்த படம் எப்படி இருக்கணும், என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னன்னா சின்ன வயசுல அந்த சிறுவர் மலர் வாழ மலர்லாம் வரும்ல, அந்த வகையில் அதுல ஒரு குட்டி கேம் இருக்கும் ஃபைன் த டிஃப்ரென்சஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த நாங்கள் போஸ்டரில் என்னென்ன குறியீடை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் நன்றி, வணக்கம். வணக்கம். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி.